அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, துபாயில் பாம் அட்லாண்டிஸில் இருக்கிற பாயிண்டி ஃபவுண்டைன் ஷோ தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சிஸ்டர் சுஸ்லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் மந்த் யூஏஇயில் நேஷ்னல் ஹாலிடேஸ் வந்தப்போ எடுத்த வீடியோ. ஸோ நேஷ்னல் ஹாலிடேஸ் வந்து 4 to 5 days கண்டினியூவாக லீவ் இருந்தது, அதனால் நாங்கள் எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோன்னா குளோபல் வில்லேஜ் போகலான்னு சொல்லி கிளம்பி அங்கே போகவும் செஞ்சிட்டோம். அங்கே போன பின்ன தான் தெரிஞ்சுது ஃபேமிலிக்கு வந்து மட்டும்தான் அலோடு இந்த நேஷ்னல் டே ஹாலிடேஸ்னாலன்ட்டு. நாங்கள் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணியிருந்தனால அவங்கள அலோவ் பண்ணாததால் நாங்கள் அங்கே போகலை, ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ வேறு எங்கேயாச்சும் போகலாங்கும்போது பாயிண்டி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, ஷோ வந்து 7 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால புஜ்ஜல்லற பக்கத்தில் இருக்க ஓம் ஷூட்டிங் பார்க்கில் கொஞ்சம் நேரம் பையனை விளையாட விட்டுட்டு ஒரு 8 o'clock போல் அங்கேருந்து நாங்கள் கிளம்பினோம். ஸோ நாங்கள் வந்து கிளம்பும்போது 8 o'clockாக இருந்துச்சு. இந்த பாயிண்டி ஃபவுண்டைன் ஷோன்றது வந்து வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு, வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபவுண்டைன் ஷோ. அதாவது 105 meters ஹைட்டுக்கு வந்து அந்த ஃபவுண்டைன் போயிட்டு வருமா. அது போக அதில் 3000 LED lights இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பார்த்திங்கன்னா எல்லா கல்ச்சுரல் மியூசிக்கும் கலந்து வரும். ஒவ்வொரு ஷோக்கும் மியூசிக் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், ஒரே மியூசிக்கே வராது. இப்போ ஷோ டைமிங் பார்த்தீங்கன்னா சன்செட்லேருந்து மிட் நைட் வர உண்டு. ஒவ்வொரு 1/2 hour ஒரு தடவையும் 3 minutes வந்து ஷோ வந்து நடக்கும். இது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் ரெண்டு அட்லாண்டிஸில் ஈஸ்ட் வெஸ்ட் ரெண்டு ஃபவுண்டைனும் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது.
ஷோவோட எண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் நம்ம கண் வானத்தை பார்த்துட்டு வரும் அந்த அளவுக்கு ஹைட்டாக இருந்தது ஃபவுண்டெயினை, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த பாயிண்ட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் ரெஸ்டாரண்ட்ஸ் தான், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் இருக்குது. டைனிங் எப்படி செட் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம அட்லாண்டிஸும் ஃபவுண்டெயினும் பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ டின்னர் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஓப்பன் ஏரியாவாக. அதுக்கப்புறம் இங்கே என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது, சினிமா இருக்குது, கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியா இருக்குது, அதுக்கப்புறம் ஷாப்ஸ் நிறையா இருக்குது, பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரிலாம், அப்புறம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அந்த அட்லாண்டிஸ்கிட்ட இருந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.